இங்க சிட்டி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியில் இருக்குது. எப்படி நம்ம மிலிட்டரி பேஸ் வரைக்கும் போக போகிறோன்ற ஐடியா சத்தியமாக எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நாய்க்காக நம்ம போய் தான் ஆகணும். ஓகே, நம்மளோட நார்மல் காரில் போனால் நம்ம நாளைக்கு தான் போய் சேருவோம். ஸோ வி ஹேவ் அ ஸ்பெஷல் காரியர். ஸோ இட்ஸ் எ லேம்போகினி. ஸோ இந்த லேம்போகினியில் அப்படி பிச்சுக்கிட்டு நம்ம மிலிட்டரி பேஸுக்கு பறந்துட வேண்டியதான். மழை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு. தரலாம் பயங்கரமாக இருக்குதுயா. இந்த சுனாமியில் இந்த காரை ஓட்டிட்டு போகணுமா? எனக்கு தெரிஞ்சது நான் இந்த சேஃபாக இந்த மிலிட்டரி பேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேனாலே அதிசயம் தான் நினைக்கிறேன். ஓ நோ 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 நோ, உளுந்துராத உளுந்துராத, ஏ உளுந்துராத, மேலே ஏறு லேம்போ. நோ, மேலே ஏறு. தண்ணிக்குள்ளே மட்டும் போயிடாத, தண்ணிக்குள்ளே போயிடாத. இந்த இடத்துல தான் எனக்கு வைசிட்டியாக இருந்திருக்கு தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணும் கைஸ். அப்படியே சீவேஸ் சீட்டை போட்டு நம்ம போயிருந்துருக்கலாம். வெற்றிகரமாக லேம்போவை தண்ணிக்குள்ளே கவுத்தியாச்சு. நைஸ். இதுக்கு நம்மளோட நார்மல் காரில் நம்ம ஃபஸ்ட்டே கிளம்பி போயிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு லேம்போவை எடுத்து அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே சொருவி எதுக்கு. அண்ட் கைஸ், இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஷார்ப். அண்ட் இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனல் 1 மில்லியன் ரீச் ஆக போகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆசம் கண்டென்ட் ரெகுலர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிலிட்டரி பேஸ் வந்து இவ்வளோ தூரம் போய் ஆகணும். ஓ மை காட், எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரி பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த சுனாமி வந்திருக்குன்னு தெரியல. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் முடிஞ்சாலும் வேகமாக போயிடுவோம். நோ நோ நோ, விழுந்துராத விழுந்துராத. நைஸ் நைஸ் நைஸ், அப்படியே போ. ஏ, நான் ஆக்சுவலி மிலிட்டரி பேஸ் பக்கத்துலலாம் வளர வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வந்தால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் செம ஹை ஆகிட்டு இருக்குது. ஓ நோ நோ நோ, ஸோ சேட் கைஸ். ஸோ சுனாமி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக ரொம்ப பயங்கரமாக மாறிட்டே இருக்குது. அடடடா, இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் முழுகிடுச்சியா? ஸோ சார், எனக்கு தெரிஞ்சு நம்ம வேறு ஏதாவது வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மிலிட்டரி பேஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஐ திங்க் வி நீட் டு ஃபைண்ட் அ போட்டு கைஸ். ஒரு போட்டு கிடச்சதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். யோ, சுனாமி வேறு லெவலில் அதிகமாகிட்டு இருக்குங்க. அடடடா, டைம் ஆக சுனாமி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்கணும். போயிடாதே, இறங்கிடு, தயவு செஞ்சு இறங்கிடு. எனக்கு இந்த வண்டியே வேணாம், நான் வந்து போட்லேயே போய்க்கிறேன். கைஸ் ஒரு போட்டை தேடி கண்டுபிடிக்கிறோம், நம்ம போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். எப்பா ரொம்ப கஷ்டம் டாடி. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போட்டு ஒன்று தேவைப்படுது. இங்கே சுற்றி முற்றி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு போட்டு கிடைக்காதான்னு. வெயிட் அ செகண்ட், ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்னது? ஓ சூப்பர், ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்குது. ஆனால் இதை தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ சுனாமியில் ஸ்விம்மிங் அடித்த ஷார்ப் என்று இன்று அழைக்கப்படுவேன். அது குதிராச்சலம் தண்ணிக்குள்ளே அவ்வளோதான். ஓகே நைஸ். ஸோ பெரிய பருப்பு மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா சுனாமியிலே குதிச்சாச்சு. ஸோ அந்த போட் வரைக்கும் நம்ம போயிட்டனாலே போதும். அந்த போட் எடுத்து நம்ம முடிஞ்சளவு தாண்டி போயிடுவோம். ஏன் ஆக்சுவலி நம்ம முன்னாடி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அலைங்க அவ்வளோ பெருசாக இருக்குது, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரில. அப்படியே போக முடிஞ்சளவு வந்தாச்சு அவருயா. நைஸ். ஸோ இப்போ இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். ஃபஸ்ட் இந்த போட்டு ஒர்க் ஆகா என்னன்னே தெரில. இது ஒர்க் ஆகுமா? இருங்க ஏறி பார்ப்போம். என் தெரிஞ்சு ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏறான். சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேலை செய்யுது. ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகணும். இன்னும் ஆனால் கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா போதும். எஸ், வேற லெவல் ரெடி. ஸோ ஆள கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளேயே எடுத்துட்டு போயிருச்சு. இப்போ நம்ம இருக்க டைரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்ட் தான். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம நேராக போனாலே போதும், நம்ம மிலிட்டரி பேஸ்க்கு போயிடலாம். போட்டு சுனாமியில் அப்படியே வேற லெவலில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கை சிட்டி விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமே மழை பெய்யுறது நின்றுச்சு. ஆனால் சுனாமி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆனது அப்படியே குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச நான் மிலிட்டரி பேஸுக்கு நேர் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ் இருக்க லொக்கேஷனு. ஸோ இப்போ நம்ம நேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். ஓ மை காட், லிட்டரலி மிலிட்டரி பேஸே முழுகி போச்சு. ஆ, அந்த அளவு இருக்குது சுனாமி லெவல். ஓகே, இப்போ நம்ம கேஸ் மாஸ்க்கெல்லாம் போட்டாச்சு. அப்படி நேராக தண்ணிக்குள்ளே குதிச்சிருவோம். போடா செல்லும். ஓ சூப்பர் ரெடி. ஸோ இப்போ மிலிட்டரி பேஸுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் அந்த டவர் இருக்கும், அந்த டவருக்கு ஸோ இருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த டவர் உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குமா. ஸோ ஆக்சிஜன் லெவல் குறையிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல போய் எடுத்துட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த டவர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த கண்ணாடியை உடச்சிட்டனால உள்ளே போக முடிஞ்சால் செம்மையாக இருக்கும். யோ, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுகிட்டு இருக்காங்க. யோ, இதை உடச்சு உங்களை காப்பாற்ற முடியுமா என்னால? இருங்க சார், நான் உங்களை ஏதாவது பண்ணி காப்பாற்ற பார்க்குறேன். கமான் உட. யோ,
கண்ணாடி உடைக்க முடியல, ஏன் சுனாமி வந்ததுக்கு அப்புறமேட்டு எதுக்கடா உள்ளே இருந்திருக்கீங்க பைத்தியக்காரங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழ் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும். சூப்பர் கைஸ், நம்ம இப்ப வந்து பில்டிங் உள்ள வந்தாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரூம். இங்க எல்லாம் ஆக்சுவலி நம்ம மேல போறதுக்கான படிக்கட்டை கண்டுபிடிச்சாகணும். மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சூப்பர், இதுல மேல போறதுக்கான வழி எது? இதான் மேல போறதுக்கான வழி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது மேல போறதுக்கான வழியா? இது ஆக்சுவலி லிஃப்ட். ஏடா ஃபுல்லா முழுகினதுக்கு அப்புறமேட்டு லிஃப்ட் எப்பறா ஒர்க் ஆகும் பிராங்க்லின்? சோ படிக்கட்டுக்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாகணும். சோ இந்த ரைட் சைடு ஒரு டோர் பார்த்தா இதான் படிக்கட்டுக்கான வழின்னு நினைக்கிறேன். எஸ், இதான் படிக்கட்டுக்கான வழி. வேற லெவல், அப்படியே மேலே ஏறா. ஸோ மேலே ஏறி நம்ம அந்த லாக்கர்லேருந்து அந்த ஃபைலை மட்டும் எடுத்தாலே போதும். ஆமாம், எனக்கு ஒரு டவுட், இந்த சுனாமியில் அந்த ஃபைல் நினைஞ்சிருக்காதா? வாட்டர் ப்ரூஃப் ஃபைலாக இருக்கும் நம்புவோம். போவோம் போவோம். ஏ, இருக்கிறதுலே டாப் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே ஓகே, இந்த கதை தான், இந்த கதை தான், தர தர தர. ஓ ஓ மை காட், ஸோ சேட் கைஸ், இங்கே சுனாமியில் முழுகி ஒத்த வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போயிட்டான் வேற மாதிரி. ஓகே, வேற மாதிரினா அது கொஞ்சம் சேடான வகையில் சொன்னேன். ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே இருக்கும். ஓகே சூப்பர், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனாலே போதும். இந்த கண்ணாடியை உடைக்க முடிச்சா செமையாக இருக்கும். கண்ணாடியாச்சு. போட 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 ஃப்ராங்க்லின், இதை எடுத்து நம்ம அழகாக சேஃபான ஒரு லொக்கேஷன் போயிட்டு அவனுக்கு ஃபோன் அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கரை ஓரமாக நம்ம நின்னாலே போதும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த கரை ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம அவனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம். எப்பாடே இந்த அலைகள் அப்படியே என்ன சொல்றது, போட்டு பறக்குது அப்படியே மேலே ஏத்திரு மேலே ஏத்திரு மேலே ஏத்திரு. நைஸ், ஓகே இப்போ நம்ம அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். ஏ கிட்னாப்பர், நீ யாருன்னு தெரியாது, பட் நீ சொன்ன ஃபைல வந்து பார்த்தா எடுத்து வந்தா இப்ப அந்த ஃபைல் என்கிட்ட தான் இருக்குது. சோ அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு, அது சீக்கிரம். ஓ வா 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 வா, ஃப்ராங்க்லி நீ நினைச்சதோட வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. நீ ஏதோ ஒரு நாள் எடுத்து பண்ண நினைச்ச, பார்த்தா ஒரு மணி நேரத்துல இது வந்து பார்த்தா பண்ணிட்டேன். சோ அடுத்து வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான் உனக்கு. நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஏலியனோட எக் இருக்கு. சோ அந்த எக் வந்து பார்த்தா எனக்கு எடுத்து வந்து கொடு. ஏ என்னது ஏலினுக்கா? யோ, என்ன பார்த்து எப்படியா தெரிந்து உனக்கு? தம்பி தம்பி, அண்ணங்கிட்ட எல்லாம் இப்படி எதிர்த்து பேசக்கூடாது. ஓ, நாய் என்கிட்ட இருக்கு, உனக்கு நாய் வேணுமா இல்ல நாய் பிரியாணி வேணுமாங்கறத நீயே முடிவு பண்ணிக்க. சோ நாய் தான் வேணும்னா அது ஏலினுக்கோட என்ன வந்து பாரு, இல்ல வேணா அப்படின்னா நாய் பிரியாணி உன் வீடு வந்து ஒன்று சேரும். ஏ எப்பா, அடே எப்பா சாமி மூடுறே, வந்து எத்தனை தரண்டா ஏலினுக்கு தான்டா வரண்டா. ஓ மை காட், சோ கைஸ் ஒரு பைத்தியக்காரனா இருக்கான். சோ நம்ம மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்மளுக்கு லொகேஷன் தந்திருக்கான். சோ இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலினுக்கு இருக்கான், அதை போய் நம்மள எடுத்துட்டு வர சொல்றான். சோ கைஸ் இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, நீங்க லவ் பண்றவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் உங்க வாழ்க்கையில பண்ணலாம். நம்ம ஃப்ரெங்க்லின் அவன் நாய் லவ் பண்றான். சோ அதுக்காக இதை பண்றான். சோ மேப்ல இருக்க அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கா இல்ல தண்ணிக்கு வெளியே இருக்கான்னு தெரியல. சோ முடிஞ்சளவு நம்ம போட்டே போயிருவோம். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மோடு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வண்டியில போகணும்னு நினைச்சுக்கலாம், வண்டி தண்ணிக்குள்ள போயிருந்து ரொம்ப காண்டித்தது. சோ முடிஞ்சளவு நம்ம போட்லேயே போக பார்த்துருவோம். அண்ட் கைஸ் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுனாமி எபிசோட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பார்ட் ஒன் நல்லா இருந்ததா இல்ல இப்ப இந்த பார்ட் டூ இப்ப போயிட்டு இருக்கு இது நல்லா இருக்கான்றத சொல்லுங்க. ஓ மை காட், இங்கே சுனாமி பயங்கரமாக இருக்குதுடா, அட பாவிங்களா பங்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, லிட்டரலி அந்த சுனாமி உள்ள பூந்து பூந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம், வேற மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுனாமி லெவல் இதோட முடிச்சிருது. ஆனால் அது ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நான் அந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு கரெக்டாக வெளியே இருக்குது. ஹப்பாடா, ஏ ரொம்ப நல்லதாக போச்சுடா. நைஸ் 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 நைஸ், நான் கூட சுனாமிலே தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். வெறித்தனம் நிப்பாட்டி நிப்பாட்டி நிப்பாட்டு, இருங்க இருங்க போட்டை நான் சேஃபாக நிப்பாட்டிக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் அந்த கொடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நேர் கீழே இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ போடா ஃப்ராங்க்லின். ஸோ இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்கா, அந்த கேவுக்குள்ளே ஒரு ஏலியன் எக் இருக்கா, இது அவனே வந்து எடுத்துருக்கலாம். இதுக்கு தேவையில்லாமல் நம்மளை பிடிச்சி இம்சம் பண்ணுறான் தான் தெரில. ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம போய் ஆகணும். இந்த லாக்கை பிடிங்கி விட்டு உள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் அப்படியே நேராக நம்ம உள்ளே போக வேண்டியதான். அடடா, இடமே பார்க்குறது செம பயங்கரமாக இருக்கே. இதில் லைட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். யோ, இடமே வந்து பார்த்தீங்கன்னா செம கொடூரமாக போய்கிட்டு இருக்கியா, நம்ம பாட்டு ஜாலியாக உள்ளே போயிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாமல். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க லொக்கேஷன் பாருங்களேன், அந்த லொக்கேஷனே நம்மளை அலர் விடும் போலயே, அந்த மாதிரி இருக்குது இது. நைஸ், இப்போ நம்ம ரொம்ப உள்ளே வந்துட்டோம். பாருங்க, ஒரு டெட் பாடிலாம் சுற்றி கிடக்குதியா இங்கே. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. பாவி மனுஷா, நம்ம அப்படியே நேராக உள்ளே போக வேண்டியதான். யோ, செம உள்ளே வந்துட்டோம்யா. ஓ சுகேஷ், இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் இருக்கு. ஏ, அப்ப ஏலியன்ஸ் இருக்குது உண்மையாடா இங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வழி இல்ல. சோ இதுல இருந்து நம்ம ஒரு எக்கை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம எல்லா எக்கையும் எடுத்து அந்த ஏலியன் வந்து நம்மள மண்டை மேல கொட்டி எதுக்கு. சோ இப்ப அஞ்சு எக் இருந்தது, அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. சோ இப்ப நம்ம நேரம் வெளியே போயிருவோம். சோ இந்த ஏலியனும் வராம இருந்தா சரி இந்த இடத்துல. ஓகே, அப்படியே ஓடு 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 ஓடு. சூப்பர் கைஸ். சோ ஃபைனலா நம்ம அந்த எக் எடுத்தாச்சு, அப்படியே நேரம் மேல போயிட வேண்டியதா இருப்போம்.
வேற மாதிரிடா, ஏறா ஏறா பிராங்க்ளினே. சூப்பர் கைஸ், இப்ப எக்யூ நம்ம எடுத்தாச்சு. சோ இப்ப இந்த போட்ல ஏறி நம்ம கிளம்பி போயிருவோம். கடைசிக்கு நான் உனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிடுவோம் இந்த மாதிரி எக்யூ எடுத்தாச்சுறானு. ஏன்பா கிட்னாப்பர், நீ கேட்ட முட்டை எடுத்தாச்சுப்பா, இப்ப எங்க வரணும் சொல்லு. சபாஷ் பிராங்க்ளின், சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்க. வேற மாதிரி, இப்ப நீ ஹியூமன் லேப்ஸ் போ, அங்க ஒரு கெமிக்கல் இருக்கும், அதை மட்டும் எடுத்து கொடு. ஓ சாப் ஓ வீட்ல இருக்கும், நீ அதுக்கப்புறமே ஜாலியா இருக்கலாம். கைஸ் இப்ப அந்த ஃபைலும் அந்த எக்கும் வந்து பார்த்தா இப்ப நம்ம வீட்டுல சேஃபா இருக்கு. இப்ப அடுத்த லொகேஷன் வந்து பார்த்தா ஹியூமன் லேப்ஸ் போ சொல்லிருக்கேன். ஆக்சுவலி அந்த இடம் வந்து பார்த்தா சுனாமில முழுகாம தான் இருக்கு. சோ சிட்டியோட ஒரு பாதி தான் சுனாமில இருக்கு, மீதி பாதி வந்து பார்த்தா சுனாமில முழுகல. சோ அதனால நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா கார்ல ஈஸியா போயிடலாம். ஆல்ரைட் சூப்பர் கேஸ், இப்போ வந்து ஒரு செமையான ஒரு லாம்போகினி எடுத்தாச்சு. சோ நம்ம தண்ணியோட முழுக விட்ட லாம்போகினி இல்ல, இது வந்து வேற ஒரு லாம்போகினி. சோ இந்த லாம்போகினி எடுத்து அப்படியே பறந்து போயிருவோம். நைஸ், இப்போ நம்ம அந்த ஹியூமன் லேப்ஸ் உள்ள வந்தாச்சு. சோ இந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சுனாமில இருக்கிறனால எல்லாரும் வந்து அங்க போயிருப்பாங்க. ஓ மை காட், நீங்க பாருங்களேன், சோ சுனாமி அங்க இருக்கிறனால எல்லாரும் இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல சேஃபா இருக்காங்க. பயங்கர மூலக்காரங்கடா இவனுங்க. செக்யூரிட்டிஸ் யாரும் இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. சப்போஸ் இருந்தானுங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கதவை யாராச்சும் திறப்பீங்களா? ஹலோ, ஆ திறக்கிறானுங்க. ஏய் நல்லவனுங்களா இருக்கானுங்க. ஸோ இதை இது ஆட்டோமேட்டிக் டோர் போல பங்கம். ஓகே, ஸோ நம்ம உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல எந்த செக்யூரிட்டிஸும் இல்லை இது வரைக்கும். வா, இது ரொம்ப நல்ல விஷயம்டா. ஆக்சுவலி நான் நல்ல விஷயம் சொன்னது அவங்களுக்கு, இல்லைனா தேவையில்லாமல் அவனுக்கு தான் வந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. என்ன கெமிக்கல் எடுக்க சொன்னானே தெரில நம்மளுக்கு. நம்ம பாட்டு போய்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கு. ஓ லேபரேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போகணும். ஓ எஸ், ஸோ நம்ம லேபரேட்டரிக்கு தான் போகணும். ஓகே, ஸோ இதான் அந்த கெமிக்கல் போல எடுத்து போதே. ஆ மங்கனாடே, இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து வெளியே போனால் போதும். ஓ வேற லெவல். ஸோ கைஸ், அவன் சொன்ன மூணு பொருளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறோம். நம்ம சாப்பை தூக்குறோம். ஆ வெளியே போகிறதுக்கு வழி எது வழி எது வழி எது வழி எது. ஆ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலவேட்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்படின்னா இங்கே தான் ஏதோ சம்திங் இருக்குது வழி. இங்கே எங்கே எங்கே லிஃப்ட், எங்கே அதுவும் இருக்குது லிஃப்ட். சார் அப்படியே வெளியே கூட்டு போய் விடுங்க. இட் யூஸ் எலவேட்டர். எஸ் வி ஆர் கோயிங் அவுட். ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ கார் எடுத்து நம்ம ஜாலியாக அப்படியே தப்பிச்சு போயிடுவோம். ஸோ சுனாமி இருக்கின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் யாரும் இல்லை. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படியே அதை கொண்டு போய் கொடுத்துருவோம் இப்போ. ஸோ நம்ம கிட்னாப்பர் கிட்ட பேசினதுக்கு இங்கே வேர் ஹவுஸில் அந்த பொருளெல்லாம் வச்சிருப்போம், சாப்பிடுவோம் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ இங்கே ஒரு வேர் ஹவுஸ் இருக்குன்னா அந்த வேர் ஹவுஸ் மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓ அது ரைட்டில் இருக்குது, அதான் வேர் ஹவுஸ்னு நினைக்கிறேன். எஸ் தட்ஸ் த வேர் ஹவுஸ். ஓகே, ஸோ வேர் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே அந்த மூணு பொருளையும் வச்சிருவோம் நம்ம. ஸோ கைஸ் அந்த கிட்னாப்பர் கேட்ட எக்கு, அந்த கெமிக்கல் அண்ட் அந்த ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ கிட்னாப்பர், நீ கேட்ட பொருள் எல்லாம் நான் வந்து பார்த்தேன், நீ சொன்ன லொக்கேஷனில் வச்சுட்டேன். ஸோ இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன், 8 நிமிஷத்தில் சாப்பா அங்கே இருக்கணும். அப்படி இல்லை அவனை எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வெட்டுவேன். சரிப்பா, நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு வந்து சாப்பை கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீட்டில் போய் பார்ப்போம் நம்ம சாப்பை இருக்குதா இல்லையான்னு. அவனை இல்லைன்னு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த பையன் அப்படியே அடியே அடிச்சு பறக்க விட்டுருவோம் நம்ம. சாப்பு, ஆ சாப்பு நண்பா. இவ்வளவு நேரம் பார்க்க வந்தா வந்து அண்ணன் முன்னாடி கக்கா போற மனசாச்சுக்குதாடா உனக்கு. சரி விடு, நீ நாய் தானே, அண்ணன் உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஓகே தானே, நீ சேஃப் தானே, சூப்பர்ரா. ஸோ கைஸ் அவன் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு. சாப் அவன் ஈஸியாக நம்ம கிட்ட கொடுத்துட்டான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ பார்ட் 3 வேணுமா அப்படின்னா நீட் பார்ட் 3 அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ 10K ரீசார்ஜ் அப்படின்னா பார்ட் 3 வரும். அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க இப்போ ஸ்க்ரீன்ல இங்கே பார்ட் 1 வரும். அப்படி கீழே இன்னொரு வீடியோ வரும், அந்த வீடியோ போய் பாருங்க. சீ கைஸ் இன் தட் கேம் ப்ளே. டாடா, பை பை.